ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ஹோட்டல் ஸ்டைல் காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்து கூடயுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் கசக்கசா, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறமா 10 போல் மிளகு, கடைசியாக 7-8 போல் முந்திரி பருப்பு, அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 பிரியாணி இலை, 1 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் மசாலாக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா அந்த மாதிரி எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 தக்காளியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து 1-2 நிமிஷம் போல் வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வரணும். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் இதில் வந்து நம்ம காளான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1-5 நிமிஷம் போல் மஷ்ரூம் வேகட்டும். இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு நான் வந்து 1/2 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் மசாலாலாம், அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்து மிக்சியை லைட்டாக அலசி சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். கிட்டத்தட்ட 1-15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். வச்சிடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான மஷ்ரூம் குழம்பு ரெடியாக இருக்குது. அப்படியே சப்பாத்தி எல்லாம் எது கூடயுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.